ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேரலை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிலுவையின் தியானத்தை கடந்த நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். இந்த மனந்திரும்பின கள்ளன் என்ற தலைப்பிலே இதுவரையும் 9 பாகங்களை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய திருப்பமாக அதே வசனத்தில் இன்னொரு செய்தியை மையமாக கொண்டு பேச விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23:41. லூக்கா சுவிசேஷம் 23:43. அந்த 40 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். அது அந்த நாளின் செய்தி. அதாவது நேற்றும் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே, திரும்ப சொல்கிறேன், சபைக்குள்ள அல்ல, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒவ்வொருவருமே ஆக்கினைக்கு உட்பட்டவன். நேற்றும் சொன்னேன், அரசனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அவன் வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், ஓசோ எவர், யாரெல்லாம் சபைக்கு வெளியிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். நிறைய பேருக்கு அந்த ஆக்கினையினுடைய அந்த வேதனை புரியல. திரும்ப சொல்கிறேன், படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்கினை, அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அடுத்த ஒரு வார்த்தை தண்டனை. 40:41 தண்டனை. 41 போடுங்க, தண்டனை. நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ஆக்கினையும் தண்டனையுடைய அந்த அர்த்தம் புரியல. ரொம்ப லேசாக பேசுகிறோம் ஆக்கினை. தெரியும், ஆக்கினை என்ற வார்த்தைக்கு நரக ஆக்கினைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹெல், HELL. தமிழ் பைபிளில் ஆக்கினை, ஆங்கில வேதத்தில் ஹெல், HELL. அப்படியானால் 40 போடுங்களேன். 40 அந்த வசனம் சொல்லுகிறது, 40 நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும். நம்மளாம் நன்றி சொல்ல வேண்டும் அன்பானவளே. அதாவது எவரி மேன் இஸ் அ சின்னர் நாட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் பை பர்த். அதாவது சூழ்நிலையில யாரும் பாவி அல்ல, பிறக்கும் போதே பாவி. எவனொருவன் தேவனை, தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தியது கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அவன் ஆக்கினைக்கு உட்பட்டவன். அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், ஆக்கினைக்கு உட்பட்டவன். கவனிங்கள், இனி வரப்போகிறது அல்ல, ஆல்ரெடி ஐ எம் கண்டெம்ட். அந்த தமிழ் வார்த்தை படிங்கள், ஆக்கினை அல்ல, ஆக்கினைக்கு உட்பட்டவன். அப்படியானால் அதில் நீங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பெரிய தயவினாலே அதிலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டார். இதைத்தான் வாசிக்கிறோம், அக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகள். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் அக்கினில் இருந்தோம். ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் உங்களை என்னை மீட்டார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தண்டனை, கவனிங்கள், நியாயமான தண்டனை. அது வார்த்தை இருக்குது 41, நியாயமான. நிறைய பேருக்கு அது புரியல. இப்போ ஒரு கருத்து இருக்கிறது, தேவன் அன்புள்ளவர், அன்புள்ளவர் ஒரு மனுஷன் நரகத்துக்கு அனுப்புவாரா? இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அவன் மேல் கரிசனை உள்ளவர், அவனை தன்னுடைய சாயலாக உருவாக்க இருக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனால் என்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே, தேவனுடைய நோக்கத்துக்கு வெளியே, தேவனுடைய கிருபைக்கு வெளியே, தேவனுக்கு வெளியே இருக்கிறானோ அன்றைக்கு எல்லாருமே, திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயமாய் நியாயத்தின்படி அவன் தண்டிக்கப்படுவான். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆக்கியனைக்கு உட்பட்டவனாயிருந்து. அது எப்படிப்பட்ட ஆக்கியனை? நம்பர் 1 இன்றைய செய்தி என்னவென்றால், தலைப்பில் பாருங்க, நரகத்தின் மகாவேதனை. ரொம்ப பேருக்கு புரியல இது. அதாவது வி டேக் இட் வெரி ஈஸி. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு இதை பற்றி பேசுகிற ஊழிகள் குறைவு. எல்லாரும் எதை பேசுகிறாங்கன்னா, ஆசீர்வாதம், வாழ்வு, செழிப்பு, வல்லமை, இதைத்தான் பேசுகிறாங்க. ஆனால் அதிகமாக இன்றைக்கு பேச மறந்த 2 சத்தியங்கள், ஒன்று நரகம்,
இன்னொன்று பரலோகம், இன்னொன்று பரிசுத்தம், இன்னொன்று பாவம். நிறைய இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டேன், அவங்க இங்கேருந்து இன்னொரு சபைக்கு போகிறாங்க, அங்கே எப்படி அவர் பாவத்தை பற்றிலாம் பேசுவாரா? அதெல்லாம் இல்லை பாஸ்டர், ஒரு மணி நேரம் நேரம் போகிறதே தெரியல, போனோம் வந்தோம் அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு அது ரொம்ப பிடிக்குது. என்ன பாவம் செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கவனிங்க, ஏன் சபையில் வருக்கிறாங்க தெரியுமா? பாவம் செய்கிற மனுஷனுக்கு சபை பிடிக்காது, பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, பாவம் செய்கிற ஒரு மனுஷன் நரகத்தை பற்றி பேசினா பிடிக்காது. ஆனால் அதில் அந்த வசனத்தை படிங்க, அந்த வசனம் 40 வசனத்தில் கடைசி வார்த்தை, நீ இந்த ஆக்கியனைக்கு என கவனிக்க வேண்டும், சொல்லுகிறவன் அப்படித்தான் இருந்தான். இதை சொல்லுகிறானே அவன் அப்படித்தான் இருந்தான், இதை பேசுகிற நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவ பின்னணியும் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனும் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தால் பரலோகம், இந்து குடும்பத்தில் பிறந்தால் நரகம் அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு அந்த தேவனை அறிகிறானோ அந்த ஆண்டவரோடு ஒரு தொடர்பு தான் கிறிஸ்தவம். திரும்ப சொல்லுகிறேன், மதம் என்பது வேறு, கிறிஸ்தவம் என்பது வேறு. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடி ஓடுவது, கிறிஸ்தவம் கடவுள் மனிதனை தேடி வந்தது. இன்றைக்கெல்லாம் மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்து கூட இருக்கிறாங்களா? கேட்டால் சொல்கிறான், அப்ளிகேஷன் எழுதுகிறான், கிறிஸ்டியன். அவன் என்ன கிறிஸ்டியன் அவனுக்கு இப்போ தெரியல, அதில் ஆர்சி ப்ரோட்டஸ்டன்ட் அதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா? இன்றைக்கினுடைய ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த எல், நரகத்தின் அந்த ஆக்கியனை எப்படிப்பட்டது? ரொம்ப பேர் புரியல, இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள அன்பாக கேள்வி. இது யாரும் விரும்பாத ஒரு செய்தி. வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், கத்தருனை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாமல் மேலாவாய், ஆமேன், அல்லேலூயா. ஆனால் நீ ஆக்கியனைக்குட்பட்டவன் என்று சொன்னால் நீ யாருக்கும் பிடிக்கல. நல்லா பாருங்களேன், அதாவது பிள்ளைகள் கூட கரெக்ட் பண்ணுற ஒரு பெற்றோரை பிள்ளைகள் வெறுக்கிறாங்க. அப்பா கண்டிப்பாக இருந்தால் பையன் சொல்கிறான், இவெல்லாம் ஒரு அப்பனா? அன்புள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன், தயவுள்ள தகப்பன், என் வாழ்வில் என்னை விட அக்கறை உள்ள ஒரு தகப்பன். அவருடைய ஆசை என்னவென்றால் நீ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. நரகத்தை குறித்த ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். 1, அது அன்கொன்சபிள் ஃபயர். அங்கே பேச சொல்லுகிறது, அது அவிக்கப்பட முடியாத ஒரு நித்திய அக்கினி. வசனங்களை சொல்லுகிறேன், அவிக்கப்பட முடியாத நித்திய அக்கினி. அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 9:43 வசனம் திரையில் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 9:43 வசனம், 2 வசனங்கள், 2 முதல் வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்துக்குள்ளே போக முடிய விரும்புகிறேன். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை, அவியாத அக்கினி. 2 வரி 43, அவியாத அக்கினி. இங்கே திரையில் 4 வரி, அவியாத, அதுதான் ஆங்கிலத்தில் போட்டேன், அன்கொன்சபிள் ஃபயர். அந்த அக்கினி அவியே அவியாது, ஃபார் எவர் அண்ட் எவர். ரொம்ப பேருக்கு அது புரியல. அந்த அக்கினி கொஞ்ச நாள் இருந்து யோசித்து பாருங்கள், நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அடுப்படியில் வேலை செய்தவர்கள் தான். அடுப்படியில் மின்சாரம் இல்லை, அங்கே எக்ஸாஸ்டிங் ஃபேன் கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, அடுப்பு தான், அந்த ஊதாங்குழல், அதில் தெரியும் எவ்வளோ வேதனைன்னு சொல்லி. ஆனால் இது அதுக்காவது ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நேரம். ஆனால் இங்கே என்ன போட்டு தெரியுமா, அந்த அக்கினி அவியா, தட் மீன்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அது எப்படி இருக்குமா, அதுக்கு முடிவே இல்லை. நீ விரும்பினாலும், நீ அழுதாலும், நீ கதறினாலும், கண்ணீர் விட்டாலும், நீ என்னத்தான் வேதனை என்னதான் சொன்னாலும் முடிவே இல்லை. ஏதாவது தேவன் சொன்னார், அந்த அக்கினி, அந்த அக்கினி என்ன செய்யாது, அவியாத அக்கினி. அடுத்து ஒரு வார்த்தை லூக்கா 16:24 எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான், இவன் ஐஸ்வர்யவான். அவன் சொல்லுகிற வார்த்தை, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, ஏனென்றால் இந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் கொண்டு போகப்பட்டான். அவன் சொல்லுகிறான், அதாவது உன்னுடைய விரலின் நுனியை
தண்ணீரிலே துவைத்து, ஹலோ, உன் விரலின் நுனியை தண்ணீரில், நம்ம சொல்கிறோம் இல்லை எச்சை பண்ணிட்டேன் நான் குடிக்க மாட்டேன்னு, இவன் சொல்கிறான் நீ எச்சை பண்ணால் கூட பரவாயில்ல அந்த எச்சையே எனக்கு ஆகாரம், புரியலையா, ஐயோ நீ எச்சை பண்ணிட்டேன் தூக்கி குடி. அவன் சொல்கிறான் உன் விரலின் நுனியை என்னங்க, கை சுத்தமாகவே இல்லை நீ சோறு போடுற, புரியுது அவங்களுக்கு, கை சுத்தமாகவே இல்லை, அவன் கை சுத்தமாக இருக்குதோ இல்லையோ, இப்போ அன்னைக்கு அவன் சுத்தமாக இல்லை, பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான் அவன் பருக்களை நாய்கள் நக்கிற்று. இப்போ சொல்கிறான் அந்த விரலை எடுத்து என் கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்றுன்றான் அவன், சொல்ல மாட்டீங்களா, அப்படியானால் அந்த சரீரம் வேறு, சரீரம் வேறு, இது மண்ணான சரீரம் அது மகிமையின் சரீரம், இது அழிவுள்ள சரீரம் அது அழியா சரீரம், புரியுது அவங்களுக்கு, இது வியாதியின் சரீரம் அது ஆரோக்கியின் சரீரம். அவன் சொல்கிறான் பாருங்க, உன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாக்கில் கொஞ்சம் வெய், எனக்கு டம்ளர் வேண்டாம் பாட்டில் கூட வேணாம் எனக்கு என்ன போதும், விரலின் அந்த நுனி அதை சும்மா சின்ன ட்ராப் மட்டும் எனக்கு போதும். அப்படியானால் எந்த அளவுக்கு இது வேதனை, அவன் சொல்லுகிறான் என் நாவை, அதனால் கருத்து என்னவென்றால் நாலாவது அடுத்த வார்த்தை இந்த அக்கினி சுவாலையிலே நான், ரொம்ப பேருக்கு புரியல, இந்த வாலிய பசங்களுக்கு வாலிப பொம்பளை பிள்ளைகளுக்கு புரியல, சும்மா ஏதோ வரான் ஏதோ கை தட்டுறான் ஏதோ பாட்டு பாடுறான், புரியுது அவங்களுக்கு, சொல் பேச்சு கூட கேட்கறதில்ல, தலைவரிச்சின்னு இருக்கிறான், புரியுது அவங்களுக்கு, அவருடைய அடிச்சூடலை பின்பற்ற வேண்டியவன் நடிகருடைய அடிச்சூடலை பின்பற்றுகிறான். வேதம் சொல்கிறது அவர் நமக்கு முன்மாதிரி வைத்து போனார், அவர் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டியவன் யாரோ ஒருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறான். பெண்கள் கூட அப்படித்தான், யாரோ ஒரு அம்மா அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுதுன்னா இந்த அம்மா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுது, புரியவே இல்லை, அதெல்லாம் வேண்டாம், அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணுதுன்னா அது வேறே, நான் ட்ரெஸ் பண்ண நான் அப்படிப்பட்டல, நான் அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றும்படி எனக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, யார் யார்கிட்ட கெஞ்சிறது இப்போ, யார் யாரிடத்துல கெஞ்சுவது, ஒரு ஐஸ்வர்யமான் சொல்கிறான் அது அந்த வசனத்தில், ப்ளீஸ் தமிழ் வேதத்தில் நீர் எனக்கு இறங்கி, இப்போ யார் உதவி தேவை, யார் ஆண்டோட லாச உதவி தேவை, எந்த உலகங்களை புறக்கணிக்கிறதோ அதே உலகம் ஒரு நாள் உங்களுக்கு மண்டியிடும், சொல்ல மாட்டீங்களா, எந்த உலகம் உங்களை பகைக்கிறதோ எந்த உலகம் உங்களை குறித்து கேவலமாக பேசுகிறதோ அதே உலகத்துக்கு நீங்கள் ஒரு நாள் தேவை. இப்போ யார் அனுப்புங்க, லாசு, அன்னைக்கு அவன் உதவாதவன் இன்னைக்கு அவன் உதவுபவன், அன்னைக்கு அவன் தேவையில்லாதவன் இன்னைக்கு அவன் தேவை உள்ளவன், அன்றைக்கு அவன் பயன்படாதவன் இன்றைக்கு அவன் பயன்படுகிறவன். இந்த நாளில் ஆண்டவருக்கு பயன்பட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் பயன்படுவீங்க. வாலிப பிள்ளை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு பயன்பட்டினா உன் பெற்றோருக்கு பயன்படுவாய், உலகத்துக்கே பயன்படுவாய். யோசேப்பு தேவனுக்கு பயன்பட்டான், எனவே தன் குடும்பத்துக்கு பயன்பட்டான், அந்த முழு தேசத்துக்கும் அவன் பயன்பட்டான். ஸோ லெட் இட் பி கமிட்டட் டு காட், தேவனுக்கு பயனுள்ளவர் பாத்திரமாயிரு. உன் நேரங்களை செலவு பண்ணு, உன் திறமைகளை செலவு பண்ணு, உன் தாளந்துகளை செலவு பண்ணு. தேவன் என்னெல்லாம் கொடுத்தாரோ, உனக்கு இருக்கிற திறமை எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. God has given his potential. ஆண்டவர் உங்களுக்கென்று திறமை கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரியும், ஐ நோ மை கெப்பாசிட்டி, எனக்கு என்ன இல்லைன்னு தெரியும், என்ன இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள், இல்லாத ஒன்றை பார்க்காதீங்க, இருக்கிற ஒன்றை பாருங்கள். வாட் ஆல் காட் ஹஸ் கிவன், ஆண்டு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை சொல்லுங்க, அது உங்களுக்கு பயன்படும். அதில் ஒரு அந்த இங்கே கூட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நான் இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படும். அதை முதல் குறிப்பு சொன்னேன், அன்கொன்சபிள் தேர்ஸ்டிங், அவிக்கப்பட முடியாத நித்திய அக்கினி. அதுக்கு இந்த உலகம் எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் வேதனை, கொஞ்ச காலம் கண்ணீர், கொஞ்ச காலம் போராட்டம், புருஷன் போராட்டம், பிள்ளைங்க போராட்டம், மனைவி போராட்டம், எல்லா போராட்டம் கொஞ்ச நாள், இது அவிஞ்சிடும் ஒரு நாள், அது அவனே ஓஞ்சி போயிடுவான். அவனே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது நீங்கள் கடினமாக இருங்கள், கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப கடினம். வாழ்க்கை கடினமாக இருக்கும்போது நீங்கள் கடினமாக இருங்கள், கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப உங்கள்கிட்ட வேலை ஆகாது. ஆமாம், இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இரண்டாவது ஒரு குறிப்பு, இரண்டாவது அதாவது மன உளைச்சல் உள்ள ஒரு இடம்,
ரொம்ப மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் இல்லை, இதை விட பெரிய மன உளைச்சல் அங்க. அந்த வசனத்தை படிக்கிறேன், 25, 25. எனக்கு எல்லா வாசிக்க நேரம் இல்லை. லூக்கா 16:25, கவனியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபா, ஏசி இல்லைனா தூக்கமே வரல, ஏசி இல்லைனா ஏசிலேயே பறந்த மாதிரி. புரிஞ்ச உங்களுக்கு சொல்லக்கூடாது. அது அதாவது இன்னைக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ண போகிறேன். வசதிகள் அல்ல முக்கியம், தேவைகள் தான் முக்கியம். ஏசி வந்து வசதி, தேவன் தந்த காற்று வந்து தேவை. அது இல்லைனா இது என்ன பிரயோஜனம்? வீட்டில் ஏசியே இல்லையா? அப்படியா? எங்கள் பொண்ணு வந்திருக்காதே, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செல்வ சீமானாகி ஆபிரகாம் கேட்டு ஒன்றுமே இல்லையே. இப்பொழுது நீ உன் நன்மைகளை, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ தீமை அனுபவிக்கிறீங்களோ ஒரு நாள் நீ நன்மைகளை அனுபவிப்பீங்க. எவ்வளோ தீமைகள் அனுபவிக்கிறீங்க, கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால், வேலைகளால், சொந்தங்களால். எ டே வில் கம், காட் வில் கம்ஃபர்ட் யூ. தமிழில் போடுறது, நீங்கள் நிச்சயமாய் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீ ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். யார் தெரியுமா? எல்லாருக்கும் அல்ல இது, கவனிங்க. இந்த பூமியிலே தீமைகளை அனுபவிக்கிறவங்க, 3வது வரி, தீமைகளை நன்மைகளாய் மாற்றுவேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடு, ஊழியம் அதை விட பாடு. ஆனால் ஒன்று தெரியும், எ டே வில் கம், அந்த வார்த்தை சொல்லப்படுறது, அதாவது இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ என்னை கேட்கிற யாரானாலும் அடுத்தவங்களை பார்க்காதீங்க. வசதியாக இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் என் மகிட்ட பேசினேன், ரெண்டாம் மாட்டு புரிய உங்களுக்கு, நாங்கள் பாஸ்டா வந்துடுறேன், உங்கள் வீட்டுக்காரங்க பாஸ்டா வந்துட சொல்லு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் யாரை எங்கே வச்சுருக்கிறாரோ அங்கேயே இருங்க அப்படின்னா. தேவன் யாரை எங்கே வச்சுருக்கிறாரோ, மேடம் சபையில் எல்லாமே டாக்டர் தான், மேடம் சபையில் டாக்டர், இன்ஜினியர், எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு. அந்த மேடம், இந்த மேடம் என்னோட ஒரு மேடம் உட்காந்துக்கிறாங்களே, ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ன்றாங்க, டாக்டர்ன்றாங்க, என்ஜினியர்ன்றாங்க, எல்லாமே இன்ஸ்பெக்டர்ன்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பிஏ டு கலெக்டர்ன்றார் ஒருத்தர், எப்படி இருக்கும்? ஆமீன் சொல்ல மாட்டியா? அது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு ஆசீர்வாதம். அன்று கண்டதே முகம், இன்று கண்டதும், இதில் ஒன்று கூட இங்கே இருக்குதான்னு தெரியல. நான் சொன்ன ஒன்று கூட இங்கே இருக்குதா இல்லையா? என்ன அப்படி சொல்கிறீங்க? அது கர்த்தனை கொடுத்த கிருப அவ்வளோதான். சொல்லுங்க, என் பிள்ளை டாக்டர் ஆகும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகும். இன்னும் பெரிய குடும்பம் தெரியுமா, எங்கிட்டருந்து உயர்ந்து போன உடனே அவன் இதை மறந்துடுறான். அன்றைக்கி ஒரு பையன் என்னை கேட்குறான், நான் தான் அவனை யூஎஸ்க்கு அமிச்சேன், எனக்கு தெரிதா பாஸ்டர்ன்றான் என்னை பார்த்து. சொல்லுங்க, இங்கே வேதனைப்படுகிறோம், அங்கே தேற்றப்படுவோம், நம்புறீங்களா? சொல்ல, இங்கே வேதனைப்படுறேன், எ டே வில் கம், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதில் இன்னொரு வார்த்தை, அதாவது 16:25, 16:25, நீயோ வேதனைப்படுகிறாய். அது சரியான அர்த்தம், தமிழில் போடுங்களேன் அந்த பாயிண்ட். நீயோ மன உளைச்சலோடு இருக்கிறாய். ஹலோ, உலகத்தில் சம்பரமாய் வாழ்ந்தான், வருமானா என்னன்னு தெரியாது. சமீப நாட்களில் இந்த டிவி எல்லாமே பேசப்படுற ஒரு திருமணம், அம்பானியின் திருமணம். அவருடைய திருமண அழைப்பு 2 லட்சம் ரூபாவாம். கேட்டீங்க, பார்த்தீங்களா? பார்க்கலையா? அவருடைய திருமண அழைப்பு 2 லட்சம் ரூபாவாம். பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் அதையா நான் பார்க்கணுன்றியா? நல்லதுதான். திருமண அழைப்பு 2 லட்சம் ரூபானா எப்படி இருக்குது நமக்கெல்லாம்? நமக்கு மன உளைச்சல் ஆகுது இல்லை. நாம் தேற்றப்படுவோம், அவர்கள் துக்கப்படுவார்கள். வசந்த போடுறீங்களா? நாம் தேற்றப்படுவோம், அது வசன கவனிங்க. இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ, நீங்கள் வாய்த்து சொல்லுங்க, ஒரு நாள் வரும், இன்றைக்கு நான் வேதனைப்படுறேன், ஒரு நாள் அவரால் தேற்றப்படுவேன். அந்த தேற்றலுக்கு என்ன இல்லை,
தமிழ் வேதத்தில் வேதனை, ஆங்கில வேதத்தில் மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் கொஞ்சம் ஒரே மன உளைச்சல் பாஸ்டர், ஒரே டிப்ரெஷன், ஒரே ப்ரெஷர். அது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் சொல்லுங்கள் இப்பொழுது மன உளைச்சல் உடனே நாள் தான், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 வருஷம், 60 வருஷம், இன்னொரு 10 வருஷம் முடியவில்லை, இன்னொரு 10 வருஷம். ஆனால் நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் சதா காலங்களும் அவரோடு நாம் தேற்றப்படுவோம். ஆமென் சொல்ல முடியல. கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்களா, ஒளிமயமாடாம் என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், அங்கே அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, இங்கே தான் துக்கம். மூன்றாவது ஒரு குறிப்பு, நரகம் என்பது என்ன கவனிங்க, அன்சாட்டிஸ்ஃபைட் பிளேஸ், அன்சாட்டிஸ்ஃபைடு, ஒருபோதும் அடங்காத தனியாத திருப்தியற்ற ஒரு உலகம். திரும்ப சொல்லுகிறேன், ஒருபோதும் அடங்காத தனியாத திருப்தியற்ற. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. இப்போவே என்னத்தை கொடுத்தாரு பாஸ்டர் ஆண்டவர், அவர் பார்த்தீங்களா, அவரை பாருங்க, இவரை பாருங்க, அந்த புருஷனை பாருங்க, இந்த புருஷனை பாருங்க, எதுக்கு நான் அந்த புருஷனை பார்க்கணும்? ஒருத்தர் கேட்டார் என்ன, லோத்தின் மனை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறார், நான் எங்கள் லோத்தின் மனை நினைக்கணும்னு கேட்டார். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள், நான் ஏன் அடுத்த மனைவி நினைக்கணும்னு கேட்டார். எப்படிலாம் வசனத்தை கையாளுறாங்க பார்த்தீங்களா. கவனிங்க, இன்றைக்கி தான் திருப்தி இல்லை, உங்களுக்கு எத்தனை பேர் திருப்தி இருக்கிறீங்க, என் கணவர் போதுமானவர், என் இந்த வேலை போதும், இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு போதும், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இதை போய் பெருசாக எடுத்து கொடுத்துட்டார். அவர் எனக்கு தெரியாது எடுத்துக்கிறதுக்கு, அதை சொல்லுங்க. இந்த உலகத்தில் என்ன இல்லை, திருப்தி இல்லை, என்ன கொடுத்தாலும் என்ன என்ன இருக்காது, அடங்காது. சொல்கிறதில்ல அடங்காதவங்களாம் அங்கே போய் அடங்கிடுவீங்க, இங்கே அடங்கியிருங்க, அங்கே சுயாதீனமாக இருப்பீங்க. நீ தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெண்ணை வளைக்கவே முடியாதான், ஏன்னா அவள் எலும்புலிருந்து எடுத்தவள், எலும்பு வளையுமா, எலும்பு வளையுமான்னு கேட்டேன், எலும்பு வளையாது, எலும்பு வளையுமான்னு கேட்டேன், உடையும் ஆனால் வளையாது, அவள் வளைய வேண்டியது தான், சதை தான் வளையும், அவள் அங்கேருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் அவள் வளைய மாட்டான்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னார். சரி எப்படியோ சொல்லுங்கள், இது என்னது சொல்லுங்கள், அடங்காத தனியாத திருப்தியற்ற ஒரு தாகம். நான் கவனிப்பாரு, லூக்கா 24:27 அதிலே அதே வசனத்தில் இன்னொரு பகுதி, இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ கவனிங்க, ஏற்கனவே படித்தேன், 24 கவனிங்க என்ன பாருங்க, அன்னைக்கு அவன் தண்ணியே குடிச்சிருக்க மாட்டான், அவன் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டான், என்ன தான் குடிச்சிருப்பான், ரொம்ப காஸ்ட்லி, இந்த தண்ணி குடிச்சிருக்க மாட்டான், வேறு தண்ணி குடிச்சிருப்பான். ஆனால் நீ சொல்கிறான் அங்கே அந்த தண்ணி கிடைக்காது, அங்கே என் தண்ணி கிடைக்காது, இவன் குடிச்ச தண்ணி அங்கே கிடைக்காது. அவன் சொல்கிறான், அந்த தண்ணி கூட பரவாயில்லை, அந்த கை கூட பரவாயில்லை, அழுக்கானாலும் பரவாயில்லை, அசிமா இருந்தாலும் பரவாயில்லை, அது ரொம்ப புண்ணாக இருந்தால் கூட பரவாயில்லை, எப்படியா என் தாகம் தீக்கப்படணும். இன்றைக்கு அழகு இல்லாதவங்களும் அங்கே அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லுங்க, ரொம்ப அழகாக இருப்பேன், என்னடி பார்க்குறீங்க, சுருக்கமே இருக்காது எனக்கு அப்படிதான் போட்டுருது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற மனுஷனாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு எண்ணம், இன்னும் கொஞ்சம் எடுப்பாக நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் கலராக நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு இன்ச்சு கூட நல்லா இருக்குமே, இல்லை கண் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, எதுவுமே நல்லா இருக்க வேணாம், அங்கே எல்லாமே நல்லாயிடும். நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேனே, இது என்ன பிரயோஜனம், நல்லது தானே, நல்லா வேகமாக ஓடலாம், ஓடி வரலாம், ஆமீன் சொல்லுங்கள். ரைட், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கு பயன்படாத பொருள் இன்றைக்கி எனக்கு பயன்படும், அன்றைக்கு பயன்படாத நபர்கள் எனக்கு பயன்படுவாங்க. அப்படின்னா நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை பயனுள்ள மனிதனாய் மாற்றுவார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்சாட்டிஸ்ஃபைடு. கவனிங்க, அன்னைக்கு அவன் திருப்தியாக வாழ்ந்தான், எனக்கு திருப்தியாக இல்லை,
இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். நீங்கள் அது இல்லையே, இது போதும், இதெல்லாம் ஒரு சாப்பாடா, எவன் சாப்பிடுவான்? நீ கூட்டு சம்பளத்துக்கு அதுவே ரொம்ப அதிகம். நீ கூட்டு சம்பளத்துக்கு அதுவே ரொம்ப அதிகம். என்னடி பார்க்குறீங்க, இந்த காசு கொடுத்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாயா, வாங்கின்னு போயிடுறான் அவன். அது அவனும் இவன் ரெண்டு பேரும் யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த அம்மா கொடுக்குற மாதிரி கொடுக்குறான், எல்லாம் வாங்கின்னு போயிடுறான். அது அப்படி தான், திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் திருப்தி என்பதே கிடையாது, அவர் மட்டும்தான் திருப்தி. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, இஃப் அட் ஆல் தெர் இஸ் எனிதிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் ஓன்லி கிரைஸ்ட். இது டாக்டர் பில்லி கேர்னுடைய ஒரு வார்த்தை. இஃப் அட் ஆல் தெர் இஸ் எனிதிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் இஸ் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட். திருப்தி என்று இருக்குமானால் அது இயேசுவில் மட்டும் உண்டு, இயேசுவால் மட்டும் உண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஆண்டவர் கொடுத்து, இந்த வீடா நன்றி ஆண்டவரே, இந்த உடையா நன்றி ஆண்டவரே, இந்த சாப்பாடா நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஜனங்களா நன்றி ஆண்டவரே, எனக்கு என்ன திருப்திப்படுத்திக்கிறேன். ஆமீன். அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. ரைட், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, திருப்தி இல்லாத உலகத்தில் இங்கே நான் திருப்தி இல்லாத இருப்பேன். இங்கே திருப்தியாக இருக்கிறவங்க அங்கே திருப்தியாக இருக்க மாட்டாங்க. இங்கே திருப்தி இல்லாதவங்கெல்லாம் நான் சொல்லுகிற திருப்தி இல்லாத, அந்த திருப்தி இல்லாத விட்டாலும் திருப்தியாக இருங்க, அதை விட திருப்தியாக்குவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இங்கே இன்னைக்கு அந்த மனத்தாங்கள் வேண்டாம், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நோ, வசதி படித்து பார்த்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை 25 இருபத்தைந்தாம் வசனம் அவனு சொல்கிறாரு, அதை நினைத்துக்கொள். எல்லாம் சொல்ல, நினைத்துக்கொள் சத்தமாக. பகுதியில் ஆட்சி சொல்ல, நினைச்சிங்கம்மா, நினச்சிங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நகை போட்டுக்கிறாங்க அந்தம்மா? போட்டுக்கிட்டோம், நான் இட்டு மோந்தும் போட்டுக்கிறாங்க, போட்டுக்கிட்டோம். அதுவாக முக்கியம் இப்போ, எவ்வளோ மோதணும், எவ்வளோ நகை போட்டுனு வர அவன் கவனிங்க. அதை நினைக்காத நீ, ஆண்டவன் கொடுத்துருக்கிற ரட்சிப்பு, அபிஷேகம், தேவன் இருக்கிற உறவு, அவருக்கு அவன் தந்த கிருபை, இதை நினச்சிக்க, கர்த்தருன உயர்த்துவார். ஏன் நினச்சிங்க, ரெண்டு பேர் ஜோம் பண்ணி சுகம் ஆகுதே, ஜோம் பண்ணி சுகம் ஆச்சா, ஜோம் பண்ணி சுகம் ஆச்சா, போம்ப ஜோம் பண்ணி போங்க. நான் கேட்டேன், அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீ பிரசங்கமே பண்ண மாட்டேன்றேன்னு. நான் ஜோம் பண்ணி நிறைய பேர் சுகம் ஆச்சுன்னு, சந்தோஷம் தானே? ஆமாம், போகும்போது ஜோம் பண்ணி போங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அதாவது தேவன் எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படும். பவுலுடைய சொல்கிறான், எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பட்டின் இருக்க தெரியும், பூரிப்பாக இருக்க தெரியும். அதை கற்றுக்குங்க, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவள் சபைக்கே வரல, அவர் எப்படிங்கிறார் வசந்த சொல்லுங்க. இப்பொழுது இல்லை, மாற்றி சொல்லணும், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய். ஒரு நாள் வரும், நீ தேற்றப்படுவாய். இந்த 4 அடுக்குமாடி 8 அடுக்குமாடி என்ன அண்ணா நகர் வீடு, இப்போ உங்களுக்கு இந்த டிவியில் காட்டுறானே, என்னது வில்லா 3 கோடி 4 கோடி வெல் ஃபர்னிஷ், அதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் வரும், இந்த இடத்துலே கர்த்தனை உயர்த்துவார். என்னைக்கா சொல்லுகிறீங்களா, இந்த கணவர் போதும் ஆண்டவரே, இன்னாத்தே இன்னாத்தான கட்டி கொடுத்த நீ, இதில் திருப்தியாயிரு, இதை விட உன்னை திருப்தியாக்குவார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல அவர் மேலே திருப்தியாக இருந்தால் போதும், மற்ற எல்லா திருப்தியும் தேடி வந்துடும். ஆமே திருப்தியா, இன்ன ஆண்டவரே இதெல்லாம் ஒரு வீடா, இது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கும் கீழே, எனக்கும் கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அடிக்கடி சொல்லுவேன், பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், கத்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க, இந்த கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, யூனோ இட் இஸ் 50,000 ருபீஸ் இருக்கட்டும், யூனோ த செப்ப சாண்டில் 25,000 ருபீஸ், தலைமையில் வச்சுக்க முடியும், அதை 25,000 கொடுத்து வாங்கினா எங்கே தான் வச்சுக்கணும் அதை? புரியுதா உங்களுக்கு? அதை பற்றிலாம் சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் என்ன இந்த ஷர்ட்லாம் போடுறீங்களே, இப்போ எந்த ஷர்ட் போடுறது?
நீங்களாம் அதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் இந்த அறவேக்காடுடைய வார்த்தைகள், புரியலல்ல? சொல்லுங்கள், இங்கே எவ்வளோ வேதனைப்படுறனோ, எவ்வளோ சிறுமப்படுத்தப்படுறனோ அங்கே உயர்த்தப்படுவேன். சொல்லுங்கள், இங்கே சிறுமைப்படுத்தப்படுவேன், அங்கே கவனிக்கிறியா? இங்கே சிறுமைப்படுத்தப்படுறேன், அங்கே உயர்த்தப்படுவேன். இங்கே வேதனைப்படுறேன், அங்கே தேற்றப்படுவேன். அவன் இங்கே தேற்றப்பட்டான், அங்கே வேதனைப்பட்டான். ஐந்தாவது குறிப்பு, ஐந்தாவது குறிப்பு, நாலாவது குறிப்பு, இடைவிடாத வேதனை. ஏதாவது ஆங்கிலத்தில், அதாவது இடைவிடாத வேதனை, இடைவிடாத துன்பம், இடைவிடாத வலி. என்னங்க? இடைவிடாத வேதனை, இடைவிடாத துன்பம், இடைவிடாத வலி. ஹலோ, கொஞ்ச நேரம் தலைவலி தாள முடியல. உங்களோட எனக்கு தலைவலியாகுது. உங்களோட எனக்கு என்ன பார்க்குறீங்க? பிரசங்கம் கேட்குறேன், எனக்கு எப்படி இருக்குது? நான் பாட்டு பேச பண்ணுறேன், நீங்கள் பாட்டு எதுவும் பண்ணிருக்கிறீங்களா? எனக்கு பிடிக்குது. நீங்கள் வேறு மாதிரி சொன்னீங்க, எனக்கு தலைவலின்றீங்க. நான் பார்த்து அங்கே என்னவா வசனம் படிக்கிறேன் கேளுங்க. வசனம், 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 லூக்கா சுவிசேஷம் வெளிப்படுத்தல் 14:10, வெளிப்படுத்தல் 14:10. ஆ, நானே படிக்கிறேன். ரைட், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. ரைட், கோபாக்கினையின் பாத்திரம். என்னங்க? கலப்பில்லாமல் இருக்கிற உக்கிரகம். அது என்ன கலப்பில்லாமல்? கலப்பில்லாத உக்கிரமா? இங்கிலீஷ், இங்கிலீஷில் இந்த வார்த்தை தெரியுமா? அதாவது கண்டினியூ பெயின், கலப்பே இல்லை, பிரேக்கே இல்லை, நான்ஸ்டாப். எல்லாம் பாருங்க, நான் ஸ்டாப், கண்டினியூஸ் பெயின். படிக்கிற கேளுங்க எல்லாரும். அந்த 14:10 என்ன என்ன என்ன? அது கோபாக்கினையின் பாத்திரம், கலப்பில்லாமல், கலப்பில்லாமல் உக்கிரகமாகிய மது. அது மட்டுமல்ல, அக்கினியும் கந்தகமும் வாதிக்கப்படுவான். நிகழ்கால தொடர்நிலை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன் அதர் வேர்ட், அதாவது கண்டினியூ பெயின், கண்டினியூ சஃபரிங். வசனம் படிங்களேன், டைம் ஆயிடுச்சு. ரைட், அடுத்து நேரம் கடந்து விட்டது. அடுத்து கவனிங்க, ஐந்தாவது குறிப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர். ஒரு பெரிய ஏமாற்றம் அது. அப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு பழைய பாட்டு, அவர் வருகை எதிர்பார்க்கும் மாந்தர்க்கு அவர் வருகை மிகப்பெரும் மகிழ்ச்சி, எதிர்பாரா மாந்தர்க்கு மிகப்பெரிய இகழ்ச்சி. அவர் வருகை எதிர்பார்க்கும் மாந்தர் மனிதர்களுக்கு அது புகழ்ச்சி, எதிர்பார்க்காத மனிதர்களுக்கு அது இகழ்ச்சி. நமக்கு தெரியும், அதில் ஒரு வார்த்தை போடுறது ஏமாற்றம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வசனம் படிக்கிறேன் கேளுங்க. வசனம், வெளிப்படுத்தல் புஸ்தகம், சாரி, லூக்கா 13:28. லூக்கா 13:28, சீக்கிரம் போடுங்களேன். லூக்கா 13:28, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ் இருக்கிறவளாய் இருக்கிறவளை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், சகல பசுத்துவங்களை பார்ப்பேன், தேவ மனிதர்கள் எல்லாரையும் பார்ப்பேன். ஆமீன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அவங்களாம் பார்ப்போம். எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று ஏற்றுக்க முடியல ஒரு காரியத்தை, எப்படியாகிலும் அவரை பார்த்துடணும். யார? எப்படியாவது அந்த ஊழியக்காரை பார்த்துடணும். யாரெல்லாம் பார்ப்போம்? ஆபிரகாமை, ஈசாக்கை, ஆசுகதில் ஒரு செல்ஃபி, அவரோட ஒரு புக்கே கொடுத்து ஒரு செல்ஃபி. இதை விட யாரை பல்லாம் பார்ப்போம்? ஆபிரகாமை பார்ப்போம், ஈசாக்கை பார்ப்போம், யாக்கோவை பார்ப்போம், சகல தீர்க்கதரிசியும் பார்ப்போம். ஆதியாமத்திலிருந்து இந்த வெளிப்படத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் பார்ப்போம். எல்லாத்துக்குமே இயேசுவை பார்ப்போம். அப்போ நம்முடைய இலக்கரிப்பு இவ்வளோ அந்த டிப்ரெஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஒன்று போட்டிருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை, நான் ஒரு வார்த்தை போட்டேன் நம்முடைய அந்த தமிழில் போட்டிங்களா, ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஏமாற்றம் போயிடும் யாரை பார்க்கும்போது. கோபம் போயிடும் யாரை பார்க்கும்போது. இயேசுவை பார்க்கும்போது, ஆண்டவரை பார்க்கும்போது,
அந்த விரக்தி போயிடும். இன்னா வாழ்க்கை, அங்கே போனீங்க எல்லாரும் உங்களை வரவேற்பாங்க, அங்கே வரவேற்பாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தேவான் அவன் மரித்து பரலோகம் போகும்போது ஆண்டவர் இயேசு நின்று அவனை வரவேற்றாராம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அம்மா அவன் நின்று வரவேற்பாராமா? ஆ உக்காரு உக்காரு, அங்கே அங்கே உட்காரு, வரத்தில் உட்காரு, அங்கே உட்காரு, உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. இது அரிசி அப்படி கூப்பிட்டு கொடுக்குது. அங்கே வரவேற்பு காத்திருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நாம் போகும்போதே வரவேற்பு. திரும்ப சொல்கிறேன், உங்களை வரவேற்கிற கல்யாணத்துக்கு போங்க, வரவேற்க கல்யாணத்துக்கு போகவே போகாதீங்க. வந்தீங்களா? நான் பார்க்கவே இல்லையே, எதுக்கு நீங்கள் போனீங்க? நீங்கள் வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே. அவன் பார்க்காத கல்யாணம் ஏன் போனீங்கன்னு கேட்குறேன். அம்மா என்னை பாருங்கம்மா, அவங்க உங்களை பார்க்கவே இல்லையே, எதுக்கு போனீங்கன்னு கேட்குறேன். இல்லை பாச கூட்டத்தில் அவங்க பார்க்கல. திரும்ப சொல்கிறேன், உங்களை வரவேற்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க, வரவேற்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. உங்களை கனம் பண்ணுற இடத்துக்கு போங்க. ஏசு பார்த்தீங்களா, அந்த வசனத்தை படித்து பாருங்க. அந்த வசனம் லூக்கா, அதாவது மத்தேயு 24:51, மத்தேயு 20 அந்த வசனத்திலே அதே வசனம் லூக்கா 11:28 ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோவையும் சகல காணும் போது, அது போதும் காணும் போது. ஹலோ, என்ன பாருங்க, யார் யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறா? ஆபிரகாம ஈசாக்க யாக்கோப சகல பசுத்துவான்களையும் ஆண்டவர் அறிமுகப்படுத்தி வைப்பாரு, தூதர் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. உங்களுக்கு இவர் தான் மிகாவேல், இவர் தான் காப்ரியேல், இவர் தான் ஏசாயா, இவர் தான் எரேமியா, இவர் தான் எசேக்கியல், இவர் தான் ஏசாயா. ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரதமர் வரும்போது முப்படை தளபதிகளை அறிமுகப்படுத்துவாங்க. இவர் தான் இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், இவர் இவருன்னு பார்த்துக்கிறீங்களா? ஏர்போர்ட்டில் அறிமுகப்படுத்துவாங்க. அதே வேளையில் பரலோகம் போகும்போது உங்களை அறிமுகப்படுத்துவார் மாண்டவர். இந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டாங்க, ஓயாமல் கூட்டத்துக்கு போவாங்க, புரிய அவங்களுக்கு ஓயாமல் ஊழியம் பண்ணாங்க, நிறைய பாடு பண்ணுங்க. நான் சொன்னது வருத்தணும், தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன். எனக்கு ஒரு முன்னுரிமை தேவையில்லை, எனக்கு முகவரி தேவையில்லை, அவரே என்னை எல்லாரும் அறிமுகப்படுத்துவார். யாரெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பாரா? திடீர்னு அவர் வந்து, டி அவர் வந்து உன் பேரை சொன்ன எப்படி இருக்கும் உனக்கு? ஐயோ என் பேரை சொல்லிட்டார், புரியல. ரைட், அங்கே வரவேற்பு காத்திருக்கும். அங்கே வரவேற்பு யாரெல்லாம், யாரையெல்லாம் பார்க்கலாம்? ஆபிரகாமை பார்ப்பேன், ஈசாக்கை பார்ப்பேன், யாக்கோபை பார்ப்பேன், தேவதூதர்களை பார்ப்பேன், பிரசுத்தவான்களை பார்ப்பேன். நம்ம தேசத்தில் வாழ்ந்து மறித்த அத்தனை ஊழியக்காரையும் பார்ப்பேன். ஆமை, இங்கே யாரெல்லாம் பார்க்க முடியல அங்கே அவங்களாம் பார்ப்பேன். அவங்களோடு நீங்கள் இருப்பீங்களாம். வசனம் படித்து பாருங்கள், அவர்களோடு அந்த வசனத்தை அந்த வசனம் பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் காணும்போது அங்கே இன்னொருத்தரையும் பார்ப்பீங்க, இன்னொருத்தரையும் பார்ப்பீங்க. யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேலி பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பற்றி குத்தி பேசினாங்களோ, அவங்களையும் இங்கே பார்ப்பீங்க. அதாவது புறம்பே தள்ளப்பட்டவர்களையும் பார்ப்பீங்களாம். இருக்குதா புறம்பே? ஆமேன். அதை தான் நான் சொன்னேன், அந்த வசனத்துக்கு 5வது குறிப்பு அழுகையும் பற்கடிப்பும். 6வது குறிப்பு, 6வது குறிப்பு, 6வது குறிப்பு எல்லாம் கவனிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம், மனைவி நல்லது, கணவன் நல்லது, பிள்ளைகள் நல்லது, அதை விட தேவனுடைய உறவு நல்லது. அதை விட வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்கள் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கவனிங்க, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க என்ன பாருங்க, இவர்களை விட்டு நம்மை கர்த்தர் பிரிப்பார். யாரை விட்டு? அவிசுவாசியை விட்டு, அருவறுப்பான விட்டு, கொலைபாதரை விட்டு. இவங்கெல்லாம் இப்போ அவங்களோட நம்ம வாழறோம். அவங்கள விட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க. யாரை விட்டுட்டு? அவிசுவாசிகள். கொஞ்சம் கருத்தை கேட்கணும். 2வது, அருவறுப்பானவர்கள். திரும்ப சொல்லுறேன், அங்கே இந்த உறவு வராது, ஒரு புதிய உறவு வரும்.
அதை நான் போட்டிருக்கிறேன். இந்த உறவு அல்ல. இன்னொரு வசனம் படிக்கட்டுமா? எட்டாம் வசனத்தில் 21:8 கூட படிங்க. 21:8 கடைசி வார்த்தை அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இந்த உறவை விட அந்த உறவு மேலானது. இது நல்லது, ஆனால் இந்த உறவு கொஞ்ச நாள் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த உறவை விட அந்த உறவு மேலானது. கடைசியாக உன்னை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். 2 தெஸலோனியர் தமிழில் போடுறீங்களா? 8 வசனம் 7வது குறிப்பு 7வது குறிப்பு அன்டிலூட்டட் ராத் தமிழில் போட்டிருக்கிறேன். அதாவது தணிக்க முடியாத தேவனுடைய கோபம். ரொம்ப பேருக்கு புரியல, இது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து. நினைக்கிறாங்க அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபி உள்ளவர், அதே வழியில் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். வசனம் படிக்கட்டுமா? 2 தெஸலோனியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8:9 கவனிங்க, நானே படிக்கிறேன். கவனிங்க, எரிகிற அக்கினியோடும் வானத்திருந்து வெளிப்படுவார். அது நான் வசனத்தை கொஞ்சம் போடுறீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனிங்கள். நான் சொன்ன அந்த வார்த்தை கவனிங்க, வசனம் போடுங்களேன். வசனம் எப்படிப்பட்ட கோபம்? ஜுவாலித்து எரிகிற அக்கினியின் கோபம் வானத்திலிருந்து. ஹலோ, என் கிரியைகளுக்கு ஏற்ற, உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற. அதை சொல்லி முடிக்கட்டுமா? ரைட். ஆனால் நமக்கு பாருங்க, நமக்கு என்ன பண்ணுறாராம் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். 2 தெஸலோனியர் 1:9 அவர்களுக்கு அக்கினி எனக்கு எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், மகிமை அதாவது ஆச்சரியப்படத்தக்கதாக என்னை கத்துறங்க பயன்படுத்துவார். சொல்லுங்கள் மகிமை, சொல்லுங்கள் மகிமைப்படத்தக்கதாய். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, தம்முடைய பரிசுத்தவான்களில் என்ன பண்ணுவார் அவர்? கவனிங்கள், என்னை மகிமைப்படுத்தி அதில் மகிமைப்படுவார். 2வது, என்னை பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமேன். எங்கள் வீட்டு வாசலில் தாங்க இருந்தாங்க இந்த அம்மா, எங்கள் வீடு கொடுத்துட்டு வந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு வீடு கொடுத்தேன், நான் தான் அவங்களை ரேஷன் அரிசி வாங்கி கொடுப்பேன். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இப்போது ரேஷன் அரிசி சாப்பிட்டவங்க பரலோகத்தில், பாஸ்மதி சாப்பிட்டவங்க பாதாளத்தில். புரியலையா? என்னை பார்க்க என்ன பார்க்குறவங்கள என்ன செய்வாங்களாம்? சத்தமாக பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கண்டு இங்கே ஆச்சரியப்பட வைப்பார், அங்கேயும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் சாட்சியை பார்த்து. ஆமீன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே வாடுற சாட்சியை அங்கே சொல்லுவார் ஆண்டவர். இங்கே வாடுற சாட்சியை, உங்கள் சாட்சி அங்கே வெளிப்படும், என் சாட்சி அங்கே வெளிப்படும். இங்கே வேணா கூட்டி குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியல பாஸ்டர், நீங்கள் ஓரம் வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரே ஆளை பார்க்குறீங்க. நீங்கள் ஒன் சைடாக கோல் போடுறீங்க, ஒன் சைடு டபுள் சைடு கோலே போதில் போட தெரியாது. ஃபுட்பாலுக்கு நான் தெரியாது எனக்கு, நான் எப்படி கோல் போடுறது? நீங்கள் ஒரு பக்கமாக பேசுகிறீங்க. இல்லைங்க, அதில் போட்டுருது உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கும்? அநேகர் வாழ்க்கையில் சொல்வார் ஆண்டவர். அவன் கேட்குறான், தூதன், இவர்கள் யார் ஆண்டவரை வெளிப்படுத்தலை? அவர் சொல்கிறாரு, தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தான ஜெயித்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் சாத்தானை. அப்போ சொல்கிறாங்க, தூதனுக்கு தெரியாது ஆனால் இயேசுக்கு தெரியும். அவன் சொல்ல மாட்டீங்களா? தூது தெரிஞ்சால் கேட்டிருப்பானா? ஆண்டவர் இந்த ஐயா யாருன்னு, ஹலோ இந்த அம்மா யாரும் கேட்டிருப்பானா? அவனுக்கு தெரியாது, பாஸ்டருக்கே தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். சொல்லுங்கள், ஆச்சரியப்பட்ட அளவுக்கு. எல்லாருக்கும் திரும்ப ரொம்ப சொல்லுகிறேன், அந்த எட்டையும் போடுறீங்களா? அவன் சொல்கிறான், நாமோ என்னங்க இந்த ஆக்கியனைக்கு 7 சேர்த்து போடுவீங்களா? முடியுமா? 7 எல்லாம் சொல்லுங்கள். அவிக்கப்படாத நித்திய அக்கினி, ஓயாத மன உளைச்சல், திருப்தி இல்லாத தாகம், தொடர்ந்து வேதனை, தொடர்ந்து வலி. கவனிங்க, இப்படி நினச்சிருப்போம். என்ன பாருங்கள், நான் பாஸ்டர், நான் நேராக போய் பக்கத்து உட்காந்துருவேன். அங்கே பார்த்தா வேற ஒருத்தர் இருப்பார், நான் தூரத்தில் இருப்பேன். ஒரு கதை தெரியல, ஒரு சம்பவம். ஒரு கோயில் செக்ஸ்டன்,
நரத்துக்கு போனானா. அவன் கேட்டுறான், என்ன ஆண்டவரே எனக்கு போய் நரத்தில் தள்ளிட்டேன்னு. அவன் தேவன் சொன்னானா, நீ இல்லடா பாஸ்டே இருக்கிறாரா இங்கே அப்படின்னானா. அப்புறம் பாஸ்டர் கேட்டானா, என்ன ஆண்டவரே நான் எவ்வளோ ஊழியம் பண்ணேன், பிஷப்பே இங்கே தானே இருக்கிறார் அப்படின்னானா. அப்புறம் பிஷப் கேட்டுறான், எவ்வளோ பெரிய ஆள் நான், பிஷப்புக்கு மேலே ஒருத்திருக்கார் மாடரேட்டர் ஒருத்திருக்கிறாரு. அவன் சொன்னானா, மாடரேட்டர் இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு. தோத்த சொல்ல மாட்டீங்களா, சேஷ்டன் அங்கே தான் இருக்கிறான், உபதேசர் அங்கே இருக்கிறாரு, பாஸ்டர் அங்கே இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஊழியரியா, 71 ஆச்சு, ஊழியத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் திருவந்து கொடுக்குறாரு, நான் எப்படி வாங்கிறது, கட்டின மனைவி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னம்மா வயசுன்னு கேட்டேன், எனக்கு 71. 40 அவரோட போராடுறேன், அவர் ஜீவியம் கொஞ்சம் கூட சரியில்லை, துணிகரமாக பிரசங்கம் பண்ணுறாரு, துணிகரமாக திருவந்து கொடுக்குறாரு. மனைவி சொல்லுது சாட்சியை கவனிங்க. அவர் நினச்சிக்கிறாரு அவர் பெரிய பாஸ்டர்னு. 5:5 அங்கே போனா எல்லாம் புரிய. இப்போ உங்களுக்கெல்லாம் சீனியரு, அங்கே போனீங்க சீனியர் இருப்பேன் ஜூனியர் இருப்பீங்கன்னு தெரியாது. நான் இங்கே பெரிய பாஸ்டர் சொல்லிக்கிறீங்க, அங்கே போனால் நான் சின்ன பாஸ்டர் இருப்பேனா பெரிய பாஸ்டர் இருப்பேனான்னு தெரியல. ஆமீன், புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. முகமறியாத முகம் முகமறியும், முகமறிந்த முகங்கள் முகமறியாது. சொல்லுங்க, முகமறியாத முகங்கள் முகமறியும், முகமறிந்த முகங்கள் புரிஞ்சுதா? அறியப்படாதவங்கள்லாம் அறியப்படுவாங்க, இங்கே அறியப்பட்டவங்கள்லாம் அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் யாருன்னு தெரியாது. அது என்னது, ஏமாற்றேன் இல்லையா? ஓடி ஓடி உழைச்சாண்டவரே ஊழியெல்லாம் பண்ணேன் இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதில் ஒரு ஆற்று இருக்குது அந்த வசனத்தில், நியாயப்படி 41. சொல்லுங்க, நியாயப்படி எதை பண்ணுவார், எதை செய்தாலும் சத்தமாக. உனக்கும் நியாயம் செய்வார், எனக்கும் நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் யாருக்கு, அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. எனவேதான் அவன் சொன்னான், என்ன பாருங்க, இதெல்லாம் இந்த கலனுக்கு தெரிஞ்சிச்சு. சத்தியம் கேட்கல, வெளிப்படுத்தல படிக்கல. அவன் சொன்னான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து. என்ன ஆக்கினை? அவிக்க முடியாத அக்கினை. பாயிண்ட்ஸ் போடுங்க. மன உளைச்சல், வேதனை, ஏமாற்றம், நித்திய பிரிவு, தணிக்க முடியாத கோபம், தேவனுடைய கோபம். அங்கே போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் கூட அவர் கோபம் மாறாது. அதுக்கு தான் இங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த கோபத்தை ஆற்றும் இடம் தான் சபை. 1000 கோபம் இருக்கலாம், அங்கே வந்து இயேசுவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? திரும்ப சார் ஒரே நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய பாவத்தை ஒரு 10 பண்ணிங்கன்னா 10:05 உங்கள் பாத்து செட்டில் பண்ணிவிடுங்க. ஒரு தவறு பண்ணுறீங்க 10 or 11, அந்த தவறை 10:01 செட்டில் பண்ணுங்கள். ரொம்ப நாள் விட்டீங்கன்னா அது பெருசாகிடும். உங்கள் ஆணவம், உங்கள் கோபம், உங்கள் இருமாப்பு, உங்கள் பெருமை உடனே செட்டில் பண்ணுங்கள். அப்போவே சொல்கிறாங்களே, அப்போவே செட்டில் பண்ணிட்டுங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அது பெருமை, இன்னும் பெருமை. கோபம் ஆணவம் வேணாம், அவனுக்கு தெரியும். அதான் சொன்னான், நீ இந்த ஆக்கினைக்கு. அவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஆமே, இதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. அல்ல, ஒரே நிமிஷம் கத்தரை மாற்றிட்டார். நேற்று கூட சொன்னேன், உண்மையில்லாதவன் உண்மை உள்ளவனாய் மாறினான், பாவி நீதிமானாய் மாறினான், தண்டிக்கப்பட வேண்டியவன் தண்டனையை கொடுக்கிறவனாய் மாறினான், பாதாளத்துக்கு போக வேண்டியவன் பரலோகத்துக்கு போனான். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, தர்மியான வேலைக்காக நன்றி. பயங்கரமான உலையிலும் உலையான சைத்தியங்களை தூக்கி எடுத்து எறிய நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஒரு நாளில் சொந்தக்காரனாக இருந்தோம், இதற்கு பாத்திரனாக இருந்தோம். ஆண்டவரே, அக்கினிக்கு சொந்தக்காராக, வேத வாசிக்கிறது போல அக்கினு தப்பி வைக்கிட்ட கொள்ளிகளாக இருந்தோம். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்தீரே. கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறோம், 142 மக்களை தூக்கி எடுப்பீராக. இந்த உண்மையை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே.